அவனோட செருப்பே ஒளிச்சு வைக்கலாம்னு போனேன். ஆனா முன்னாடியே அது காணாம போச்சு. அப்புறம் ஏன் செருப்பு திருட்டு போயிருச்சு? 50 ரூபாய் கொடுத்து ஆம்பளை செருப்பு வாங்க, வக்கு இல்லாம பொம்பளை செருப்பு போட்டு வந்திருக்க. நீ எல்லாம் நியாயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. யூஸ்லெஸ் இல்லிட்ரேட் கூன், யூ யூஸ்லெஸ் இல்லிட்ரேட் கூன், உனக்கு இந்த துண்டா விட்டுடுவேன். Do you have a brain? How dare you? How dare you? I will kill you. I will kill you. You can't be. பாலத்துல குளிக்க போனேன் சார், வந்து பார்த்தா செருப்பு காணும். அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளேயே வரேன். போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்டு இருந்து வருது? ஒண்ணுமே சொல்லிடாதீங்க, அடிச்சு கூட காப்பாத. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. இப்ப வேணாலும் திருட்டு போகலாம், பத்திரமா பாத்துக்கங்க. செருப்ப விட்டுட்டு காலை மடிக்கி படம் பாத்துட்டு இருந்தேன். அங்க படம் முடிஞ்சது, இங்க செருப்ப காணோம். எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. யாரோ ஒரு பொம்பளை புடிச்சதுக்கு தெரியாம இன்னொருத்த கூட இங்க படம் பார்க்க வந்திருக்க. ஓ மான மரியாதை கிடப்பாததுக்காக ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணி போடுறேன். அந்த கேப்ல அந்த பொம்பளை மட்டும் நேக்க வெளிய ஓடி போயிருக்கு. எல்லாம் லைட் அமத்துல. இப்ப வேணாலும் திருட்டு போகலாம், பத்திரமா பாத்துக்கங்க. இந்த செருப்பு திருடனை சீக்கிரமா கண்டுபிடிங்க. யாரா உண்மையான சங்கி? திமுக தான்டா சங்கி. சொங்கி பயில யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? ஏன் பிரதமரே ஒரு சீக்கியர் ஒரு ஒருத்தர் நேரடியாக என்னோட பேசணும். ரொம்ப நேரம் அவர் அரை மணி நேரம் பேசினார். என்னென்ன ஓடிக்கு சீமான் ரொம்ப இஷ்டம், சீமான் வரணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படியே சொல்லிட்டு இருந்தார். அதே சொல்லிட்டு இருந்தார். ஆர்எஸ்எஸ் தான் தப்பு தப்பாக மோடி சொல்லிக் கொடுக்குது. மோடி ஆர்எஸ்எஸ்ஸை திட்டி ரெண்டு கடிதம் எழுதிட்டார்னா பாருங்களேன். யாரா உண்மையான சங்கி? சொங்கி பயில யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அத்தனையும் சாதிக்கிறதே, அது எப்படி சாத்தியம்? எதிர்த்து களமாடி எதிரும் புதிரமாக அரசியல் கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிற குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி. யாரா உண்மையான சங்கி? சொங்கி பயல்களா யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து 100,000 கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு 100,000 கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் 100,000 கோடி தன் மாநிலத்தில் முதலீடு செய்கிற அளவுக்கு வளர்த்து. யாரா உண்மையான சங்கி? சொங்கி பயல யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? உழைக்கும் விவசாய பெருமக்களை பாதுகாத்து விவசாயத்திற்கு ஊக்கத்தொகை கொடுத்து விவசாயத்தை பெருக்கி இந்தியாவில் முதன்மை மாநிலமாக உலகத்தில் 2வது மாநிலமாக மாற்றி நிறுத்தியிருக்கிறாரே, அவர் என்ன காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறாரு? கொடுமை. யாரா உண்மையான சங்கி? சொங்கி பயல யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? யாரா உண்மையான சங்கி? சொங்கி பயல யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? உண்மையிலே கருக்கு மட்டை எடுத்துட்டு வந்து கட்டி வச்சு வெளுத்து விட்டுருவேன். நான் என் இன முன்னோர்கள் கட்ட மாட்டேனா, என் மாவீரர்கள் கட்ட மாட்டேனா கட்டி எப்படி எழுதுறேன் பாரு. இது வரலாற்று நாயகர்களின் வாழ்விடம், வருங்கால தலைமுறையின் வழித்தடம். எங்களுக்கு தேர்தல் ஆணையம் வந்து தலைவர் படத்தை போடக்கூடாதுன்னு எங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கு. இப்போ அதனால் நாங்கள் கொஞ்சம் கவனமாக கடந்து கொண்டிருக்கோம். தேர்தல் ஆணையம் எக்காரணத்து எந்த இதுலேயும் நீங்கள் பிரபாகரன் படத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு எங்களுக்கு இது அனுப்பியிருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக நாங்கள் கால் எடுத்து வச்சு நகர்றோம். இன்னும் ஒரு 4 ஆண்டு இருக்குது. உண்மையிலே கருக்கு மட்டை எடுத்துகிட்டு வந்து கட்டி வச்சு வெளுத்து விட்டுருவேன். ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தேன்.